ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, அரை கப் துவரம் பருப்பு, மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஜீரகம், ரெண்டு வத்தல் உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இட்லி குக்கரில் ஒரு 7 மினிட்ஸ் நல்லா உருண்டை பிடிச்சி வச்சு வேக வச்சுக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். 20 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 தக்காளி போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே இந்த மசாலாவை போட்டு நல்லா கிண்டுங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போது 1 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. இப்போது நம்ம பருப்பு உருண்டையை போட்டுக்கலாம். நல்ல கொதி வந்ததும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், 5 மினிட்ஸில் இறக்கிடுங்க. சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.